மைனர் விஜய் இதுவரை கைது செய்யப்படாமல் இருப்பதை கண்டித்து நாளும் திருவாசகத்தால் இந்த நாணிலமெங்கும் சிவம் பெருக்கி வரும் தவயோகி திருவாசக சித்தர் நம்முடைய ஐயா தாமோதரன் அவர்களுடைய அழைப்பினை ஏற்று நாம் எல்லோரும் இங்கே குழுமியிருக்கின்றோம். இன்றைக்கு காலையிலே உச்சநீதிமன்றம் சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறது. மத உணர்வை புண்படுத்தக்கூடிய வகையிலே பேசியிருக்கின்ற நுபுர் சர்மா அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும், அவர்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது பற்றி இன்றைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்து பேசியிருக்கிறார்கள். தீர்ப்பில் அப்படி வரல, ஆர்டர்ல அப்படி இல்லை. ஆனால் அவர்கள் பேச்சுவாக்கில் என்ன கருத்து, என்ன மனோநிலை அவர்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால், நுபுர் சர்மா இறை தூதரை அவமானம் செய்து விட்டார், உலகெங்கிலும் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான இஸ்லாமியர்கள் மனம் புண்பட்டு விட்டது. ஆனால் இந்த நுபுர் சர்மா அவர்கள் குறித்து இவ்வளவு பெரிய எதிர்ப்பை, இவ்வளவு பெரிய விமர்சனத்தை இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் உட்பட அரசியல் கட்சி தலைவர்கள் உட்பட சொல்லுகிறார்கள். நுபுர் சர்மா எதற்காக அந்த எதிர்வினை ஆற்றினார்? நம்முடைய சிவலிங்கம் குறித்து ஆபாசமாக அந்த டிவி விவாதத்திலே பேசுகிறார்கள். சிவலிங்கம் குறித்து ஆபாசமாக அவர்கள் பேசுகிற பொழுது உன்னுடைய அந்த மதத்திலே நீ சொல்லக்கூடிய அந்த இறை தூதர் இப்படித்தானே இருந்தார், அதை பற்றி நீ பேசுவாயா அப்படின்னு அவங்க எதிர்வினை ஆற்றினாங்க. அப்படி எதிர்வினை ஆற்றின உடனே நாடு முழுக்க இருக்கக்கூடிய, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லோரும் கொந்தளித்தார்கள். அவர்களை இறை தூதரை அவமதித்து விட்டார். உடனடியாக அவர் மீது வழக்கு, அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல். முஸ்லீம் நாடுகள் எல்லாம் கூட, முஸ்லீம் நாடுகள்னா அங்க இருக்கிற முஸ்லீம் ராஜாக்களோ, அங்க இருக்கிற முஸ்லீம் அரசியல்வாதிகளோ, அந்த நாட்டு நிர்வாகிகளோ அல்ல, இங்கிருந்து போயிருக்கான் பாருங்க. இவனெல்லாம் அங்க போய் போராட்டம் பண்றான், இறை தூதரை அவமானப்படுத்திட்டான்னு. உடனே நம்முடைய அரசாங்கம் நுபுர் சர்மா அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தது. நுபுர் சர்மாவை ஆதரித்தார் என்கின்ற ஒரு காரணத்திற்காக, அவருடைய படத்தை வைத்திருந்தார் என்கிற ஒரு காரணத்திற்காக ராஜஸ்தான் மாநிலத்திலே ஒரு டெய்லர், அவர் நீங்க எங்கேயோ, நாம எல்லாம் அந்த காலத்தில் எங்க பார்த்திருப்போம்னா ஆப்கானிஸ்தான்ல இல்லையா, அந்த மாதிரி இடங்கள்ல தான் ஒரு நிருபரை உட்கார வச்சு கழுத்தா இருப்பாங்க. ஆனால் நம்முடைய இந்தியாவிலே இந்த மாதிரியான ஒரு கொடுமை, ஒரு டெய்லர், அவர் நுபுர் சர்மாவினுடைய கருத்துரிமையை ஆதரித்ததற்காக அவருடைய தலையை வெட்டி வைத்தார்கள். இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை பார்த்து நான் கேட்கின்றேன், தில்லை நடராஜ பெருமான் குறித்து யூடியூப் ரூட்டஸ் மைனர் விஜய் மிகவும் கேவலமாக சித்தரித்து வீடியோ போட்டு எதிர்ப்பு தெரிவித்து காவல் நிலையத்திலே நாம் எல்லாம் புகார் கொடுத்து நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் செய்து தில்லையிலே, தில்லை அந்த மண்ணிலேயே நம்முடைய குருநாதருடைய அழைப்பின் பேரிலே பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டு நாம் ஒரு அறைகூவல் கொடுத்து, இத்தனைக்கு பிறகும் நீங்கள் இன்னும் அந்த பாதகனை, சிவநிந்தனை செய்தவனை கைது செய்யாமல் இருப்பது உங்களுடைய ஆண்மையற்ற தனத்தை தானே காட்டுகிறது. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, சிவனடியார்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய பெயரை திருவாரூர், ஆரூரா தியாகேசா, அந்த திருவாரூர் தெருவிலே கருணாநிதியுடைய பெயரை வைக்கின்றோம் என்கின்ற முடிவை எடுத்தார்கள். அந்த முடிவை எதிர்த்து திருவாரூர் என்றால் தியாகராஜனுடைய தேரோட்டம் ஓடுகின்ற அந்த வீதிக்கு ஒரு நாத்திகனுடைய பெயரை வைக்கக்கூடாது என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார். உடனே ஸ்டாலின் கூப்பிட்டு அந்த பெயர் வைக்கின்ற முடிவை கைவிட்டார். நம்முடைய சைவ திருமடங்களில் நடைபெறக்கூடிய விழா பல்லக்கு உற்சவம், நம்முடைய குருநாதரை நம்முடைய திருமடத்தினுடைய எல்லைக்குள்ளே பட்டின பிரவேச நிகழ்ச்சி, அதுக்கு எவனோ ஒரு நாலு பேர் போய் புகார் கொடுத்துட்டான்னு அந்த பட்டின பிரவேச நிகழ்ச்சிக்கு தடை.
அந்த பட்டின பிரவேச நிகழ்ச்சி நடைபெறுகின்ற தருமை ஆதீனத்திற்கு நேரடியாக சென்ற நம்முடைய மேதக ஆளுநர் அவரை தாக்க முயற்சி கருப்பு கொடி காட்டுகின்ற நிகழ்வு. அந்த தடை உத்தரவை விலக்கிக் கொள்ள வேண்டும், இல்லை என்றால் பல்லக்கை நாங்கள் வந்து சுமப்போம் என்று அறிவித்தோம். உடனடியாக அரசாங்கம் அந்த தடை உத்தரவை நீக்கியது. இதையெல்லாம் செய்த நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி அவர்கள், கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏன் இந்த சிவனடியார்களை இவர்கள் மனம் புண்பட்டிருக்கிறது? கடந்த முறை நாம் தில்லையிலே நடத்திய போராட்டத்தின் விளைவு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சி அவர்கள் சொன்னார்கள், மைனர் விஜயை கைது செய்ய வேண்டும் என்று அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நமக்கு ஆதரவு தெரிவித்தது. தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் ஜி கே வாசன் அவர் நமக்கு ஆதரவு தெரிவித்தார். இதெல்லாம் எதனுடைய விளைவு தெரியுமா? சிதம்பரத்திலே நம்முடைய அடியார்கள் ஒன்று கூடி நாம் நம்முடைய உணர்வுகளை அறவழியில் ஆன்மீக வழியில் வெளிப்படுத்தியதன் காரணமாக எல்லா கட்சிகளும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் நம்முடைய அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் ஐயா அவர்களை அவருடைய இல்லத்திற்கே வந்து நேரிலே சந்தித்து, நீங்கள் நடத்துகின்ற போராட்டம் அறப்போராட்டம் ஆன்மீக போராட்டம் ஒட்டுமொத்த சிவபக்தர்களின் போராட்டம், இந்த போராட்டத்திற்கு நான் முழுமையாக ஆதரவு கொடுக்கிறேன், நானே நேரடியாக வந்து இந்த போராட்டத்திலே தலைமையேற்று பங்கெடுத்துக் கொள்ளவும் நான் தயாராக இருக்கிறேன். இந்த கருத்தை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியிலே காவிக்கொடி நந்திக்கொடி நம்முடைய சிவ சின்னங்கள் நாம் எல்லாம் இங்கே கட்சி இயக்க மாச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும். சிவனடியார்களுடைய ஒற்றுமை மிக முக்கியமானது. ஆகவேதான் நாம் ஒரு ஆன்மீகவாதியினுடைய தலைமையிலே இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய இந்த தமிழ்நாட்டில இப்பொழுது நிலவிக் கொண்டிருக்கிற சூழ்நிலை என்ன? இன்னொரு புறம் இந்த மைனர் விஜய் இவரை கைது செய்ய வேண்டும், அந்த போராட்டத்தை நாம் ஒருபுறம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்னொரு புறத்திலே மதுரை மாநகரத்திலே செஞ்சட்டை பேரணி என்கிற பெயரிலே திராவிடர் கழகம் விடுதலை சிறுத்தை போன்ற அமைப்புகள் அந்த பேரணிக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா அங்க போய் ஆணுக்கும் ஆணுக்கும் பிறந்த ஐயப்பன் சமயபுரம் மாரியம்மனை கேவலப்படுத்தி நம்முடைய சிவபெருமானை கேவலப்படுத்தி செஞ்சட்டை பேரணியிலே வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு அவர்கள் ஒரு பேரணியை நடத்துகிறார்கள். அந்த பேரணியை கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் வந்து அந்த பேரணியை துவக்கி வைக்கின்றார். நாம் காவல்துறையிலே புகார் கொடுத்திருக்கிறோம். இன்றைய தினம் வரை அதன் மீது நடவடிக்கை இல்லை. நாம் ஆதாரங்களோடு புகார் கொடுத்திருக்கிறோம். நம்முடைய சிவலிங்கம் குறித்து இங்கே காவேரி மருத்துவமனை அந்த மருத்துவமனையிலே பணிபுரிகின்ற ஒரு டாக்டர், அந்த டாக்டர் நம்முடைய சிவலிங்கம் குறித்து ஒரு ஆபாசமாக அவர் குறிப்பிடுகிறார், சிவலிங்கத்தை அவமானப்படுத்துகிறார். அவர் மீது நாம் புகார் கொடுத்திருக்கிறோம். தமிழகத்திலே தொடர்ந்து இந்து தெய்வங்கள் சைவ சமயம் நம்முடைய கடவுள்கள் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு இங்கே ஒரு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற உள்நோக்கத்தோடு இந்த காரியங்களை தொடர்ந்து திராவிடர் கழகம் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தை போன்ற அமைப்புகள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு இவங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா? நேத்து சொல்றாரு நம்முடைய கல்வி அமைச்சர், நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்தி இனி எவனும் பேச முடியாது, யாராவது பேசினால் அந்த உங்களுக்கு ஆதரவாக இந்த தமிழகம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவும் உங்களோடு வந்து நிற்கும் என்று மகேஷ் பொய்யாமொழி முஸ்லீம்கள் கூட்டத்திலே போய் பேசுகிறார். திருமாவளவன் பேசுகிறார் நுபுர் சர்மா விவகாரத்திலே அந்த டெய்லருடைய தலை வெட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு இந்த சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அவர்கள்தான் காரணம் என்று திருமாவளவன் நம் மீது குற்றம் சாட்டுகிறார். நபிகள் நாயகத்தை வந்து எதிர்த்து பேசினா அவங்க பின்னாடி இந்தியாவே நிற்கும்னா, ஏண்டா சிவபெருமானை எதிர்த்து பேசி இருக்கிற நீங்க இந்த உலகமே இன்றைக்கு ஒன்று திரண்டு வர வேண்டும். அதற்காகத்தான்
நாம் இந்த நிகழ்ச்சியை இங்கே சென்னையிலே ஏற்பாடு செய்திருக்கிறோம். இங்கே பேசிய நம்முடைய சகோதரர்கள் குறிப்பிட்டாங்க, கவர்னர் கிட்ட முறையிடணும், நீதிமன்றத்துக்கு போகணும், உச்ச நீதிமன்றத்துக்கு போகணும், மோடி கிட்ட சொல்லணும், அமித்ஷா கிட்ட சொல்லணும், முதலமைச்சர்கிட்ட சொல்லணும், இப்படி எல்லாம் சொன்னாங்க. அவங்க எல்லாம் நம்முடைய தாமோதரன் ஐயாவை தேடி வரக்கூடிய சூழ்நிலையை, சிவனடியார்களை தேடி இங்கே வரக்கூடிய சூழ்நிலையை இந்த தமிழ்நாட்டிலே உருவாக்க வேண்டும். நாம் எல்லாம் இப்ப அடியார்களா போராட்டம் நடத்திட்டு இருக்கோம், சிவனடியார்களா. நாம் ஆர்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படுவோம், நடலையில்லோம், ஏமாப்போம், பிணி எறியோம், பணிவோம் அல்லோம், இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. நாம யாருக்கும், நாம சிவனுக்கு தான் அடிமை. நம்முடைய சிவனை ஒருவன் இழிவுபடுத்திய பிறகு நாம் இப்பெல்லாம் அடியார்களா வந்துட்டு இருக்கோம், திருமுறை வழியில வந்துகிட்டு இருக்கோம், அறப்போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். இந்த அடியார்களை அடியாட்களா மாற்றக்கூடிய வேலையை இந்த அரசாங்கம், இந்த அரசியல் கட்சிகள் செய்துவிடக் கூடாது. இல்லைன்னா அப்புறம் நாம மூர்க்க நாயனார் வழியில தான் வரணும், இல்லைன்னா நரசிங்க முனையரையர் வழியில தான் வரணும், இல்லையா? நம்முடைய நாயன்மார்கள் நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை சொல்லி இருக்கிறார்கள். சிவனிந்தனுக்கு என்ன தண்டனை? எனவே அடியார்கள் ஒற்றுமை மிக அவசியம். நம்மை ஒற்றுமைப்படுத்தி, நம்மை வழிநடத்தி செல்ல நம்முடைய குருநாதர் திருவாசக சித்தர் ஐயா தாமோதரன் ஐயா அவர்கள் நம்மை வழிநடத்துகிறார். சாட்சாத் மாணிக்க வாசகராக இருந்து அவர் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். எனவே ஏதோ ஒரு நாள் கூடினோம் கலைந்தோம் என்று இல்லாமல் நாம் இன்னும் பெரிய அளவிலே செயல்பட வேண்டும். குருநாதரின் ஆணை குருவாக்கு திருவாக்கு, அதை நாம் முன்னெடுத்து செல்வோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நிறைய பேர் பேசிருக்கிறாங்க, நன்றி, வணக்கம்.